இருக்கோம். இப்ப ஹீரோக்கும் கேலிக்கும் இடையில வந்து சண்டை போட்டு காமிச்சிருக்காங்க. சோ படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் டேஞ்சர்மணி அவர்களை பேசுமாறு அழைக்கலாம். இந்த படத்துக்கு நீதான பொண்ணு வாடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தட்டி கொடுத்து இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டைரக்டர் ஆதி சந்திரன் தேங்க்ஸ் மேம். நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே, நல்லா வந்திருக்கு படம். இந்த படத்துல வந்துட்டு ஸ்டண்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸ்டண்டிங் தனியாக இல்லாமல் ஒரு ஒரு சாங்கோடு சேர்ந்தது கூட எங்களுக்கு வந்துட்டு ஒரு புது விதமான ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டைரக்டர் நான் தான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஹீரோ நம்ம அத்து, வேற பேர் சொன்னா நிறைய பேர் தெரியாது, அத்துனால நிறைய பேர் தெரியா. அது என்கிட்ட முதல்ல கேட்டுன ஒரே ஒரு விஷயம், மாஸ்டர் நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்து லவ் பண்றேன், அதனால இந்த படத்துக்கு எனக்கு தூக்கு மட்டும் வச்சுக்காதீங்க. நான் இதுல நானே தான் பண்ணணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு வந்துட்டு தூக் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படின்னா, அது போல இந்த படத்துல 1% கூட வந்து தூக் பண்ணாம அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க் எடுத்து பார்த்துருப்பீங்க. கிளாஸ் பிரேக்கிங் வந்து மேலே இருக்கு, வந்து நிறைய விஷயம் இருக்கு, நீங்கள் பார்த்தா தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காரு. இந்த தேங்க்ஸ் அத்து நம்ம ஹீரோ. அது ஹீரோ சொல்லுங்க, அவங்களும் வந்துட்டு இதில் வந்துட்டு வீட்டிலேருந்து எல்லாமே பண்ணி கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் கேட்டுக்கிற ஒரு வேண்டிகள் என்னன்னா, இந்த படத்தை எல்லாமே தேட்டரில் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, யாரும் யூடியூப்லேயே வெளியே பார்த்து கொஞ்சம் உதாசனப்படுத்தாதுங்க. இந்த மாதிரி வளர்ந்து வர எங்களை வளர்த்து விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எங்களை வாழ்த்து வந்துக்கீங்க, உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் பிளஸிங் கிடைக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாமே வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எட்மண்ட் அவர்களை போடு கலைக்கலாம் பேசுமாறு வளர்த்து கை தட்டலோட அவரை வெல்கம் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கோட ஃபர்ஸ்ட் படம். எனக்கு கிடைச்ச ஒரு ஆஃபர் வந்து, இது எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ப்ரொடியூசரும் டைரக்டரும், ப்ரொடியூசர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி பண்ண போறீங்கன்னு தெரியல, உங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் படம், இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லராக இருக்குது, எப்படி பண்ண போறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக அவர் மேலே என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். அதனால் ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. டிரெக்டர் கூட நீங்கள் பண்ணுங்கள், நல்லா பண்ணுவீங்க, பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பயப்படாதீங்க, பயப்படாமல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ 10 டேஸில் பண்ண வேண்டிய படம், 10 டேஸில் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. பண்ண 10 டேஸில் வந்து முடிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு பங்களாக்குள்ளே ஒரு 10 டேஸ் ஷூட் பண்ணி அதை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்கிறது ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். டேரக்டர் அவரோட அவர் நாலேஜ் இருந்ததுனால இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ப்ரொடியூசர் கூட என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டாலும் நாளைக்கு காலையில், இன்றைக்கி நைட்டு வேணும்னு சொன்னால் நாளைக்கு காலையில் கொண்டு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே வாசலில் இருக்கும். அது மாதிரி ஃபுல் சப்போர்ட் பண்ணார். மணி மாஸ்டர் சொல்லணும்னா, அவர் கூட ஒர்க் பண்ணது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. மாஸ்டர் இதுவரைக்கும் நான் ரோப்லலாம் ஏறி தூங்கினதே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம, நாங்கள் வந்து கீழே இருந்து ஷூட் பண்ணுவோம், அங்கேருந்து இங்கேருந்து பிளான் பண்ணுவோம். லைவாகவே எனக்கு கேமராவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேலேருந்து எனக்கு கீழே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பண்ணி கொடுங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உடனே ரோப் போட்டு, என் வெயிட்டுக்கு ரோப் போட்டு மேலே தூக்கிட்டாரு. அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ரிஷி சார் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்தார். டூப் கூப் எதுவுமே போடல, லைவாகவே பண்ணுறேன்னாரு. அவர் ஒரு கண்ணாடி பீஸ் கூட உள்ளே இறங்கிருச்சு, அது யாருக்குமே தெரியாது. அவருக்கு சைலண்டாக உட்காந்துருந்தார். என்னான்னு கேட்டேன், இல்லை நானே பண்ணுறேனே அப்படின்னாரு. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணாங்க, அதை பர்ஃபெக்டாக பண்ணி முடித்தார். அவர் டெடிக்கேஷன் சொல்லணும்னா ஃப்யூச்சரில் பெருசாக வருவார் அவர் நிச்சயமாக. தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் அவருக்கு ரொம்ப நன்றி. அதாவது முதல் முறையா நம்ம தமிழ் சினிமாவில ஹீரோனுடைய பெயர் கூட தெரியாம அவங்களோட அவ்வளவு ரொமான்ஸ் பண்ண ஒரே ஹீரோ நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா நம்ம நாயகன் பேசியாச்சு, இன்னைக்கு வேற ஒரு நாயகனை இப்ப வந்து போடுறது கலைக்க போறோம். வலது கை காட்டும் மியூசிக் டிரெக்டர் அருள் மணி அவர்கள். ஹாய் ஆல், குட் ஆஃப்டர்நூன். ஸோ என் பேர் அனில் அண்ட் இவர் பேர் வந்து மணி. ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் இந்த படத்தில் மொத்தமாக 3 சாங்ஸ் இருக்குது. ஸோ 3 ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் கொடுத்துருக்கோம். ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் இட்.
அண்ட் ரீரெக்கார்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஜானர். எங்கே சைலன்ஸ் வேணுமோ அங்கே சைலன்ஸ் கொடுத்து, எங்கே ஹெவினஸ் இருக்கணுமோ அந்த ஒரு ஹெவினஸ் கொடுத்து பண்ண படம் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபியூ பீப்புள். ஒன் இஸ் ஷாம்ஜி, அண்ட் அதர் ஒன் இஸ் ரமேஷ்ஜி, அண்ட் அனதர் ஒன் இஸ் அட்டு. ஸோ அண்ட் டைரக்டர் ராதி சார். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் பிஃபோர் எவ்ரி திங் குட் கோ, this is my first stage, and I biggest thanks for my mother, so who's been a support for me in every of my journey, and love you mom, and thank you so much, and I don't know much to talk, and thank you so much everybody. Nanama sir, ஒரு கை மட்டும் காமிச்சிருங்க, எல்லாரும் ஒரு ஹாய் மட்டும் காமிச்சிருங்க. அனில் அனில் தான். Okay, thank you. Thank you so much. And அடுத்தது வந்து நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்டண்ட் கிண்டெல்லாம் பண்ணி பயங்கர டெரிஃபிக்கா நம்ம வந்து ஸ்கிரீன்ல பார்த்த ஹீரோயினை இப்ப வந்து போயிட்டு கூட போறோம். லெட்ஸ் வெல்கம் பிரேர்னா டு தி பாடியம். I'm extremely nervous. எல்லாருக்கும் வணக்கம். Sorry. எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். As you can really sense, I'm extremely nervous. I'd like to thank my director, Aadhi sir, producers, Ramesh sir and Sham sir for giving me this opportunity and trusting me with this character, and for always giving me the honest feedback. So thank you so much sir, means a lot to me. Then my co-star Rishi, thank you so much for all your cooperation, for all your support. It meant a lot to me because having not known the language, you always stood by me and helped me through and through the film, so thank you. Music director Anil and Mani, you guys are extremely talented, and sky is the limit for you. I really pray that 2020 turns out to be a blockbuster for you and for you guys as well. And for all of us in fact. My choreographer Ramesh sir, I could have never imagined myself doing what I did had it not been for Ramesh sir. Thank you so much sir for all your understanding, for making sure that I could pull this off with a lot of class. So thank you so much. And Danger Mani sir, our stunt master, again, what I have done in the movie is actually incredible, because sir really helped me, guided me with all the stunts. It's kind of not easy, you know, doing certain things on screen as much as it looks when as the audience point of view you're watching the film, but we know what goes into it, right? So thank you so much for all your love, support and cooperation sir, really means a lot. Production manager Raghu, thank you so much. Wherever you are, this film possibly could not have been possible without you, so all my thanks to you. I don't know if I'm missing out anybody, my apologies, but entire cast and crew of Dola, thank you so much. Let 2020 be our blockbuster year and let's slay it. So thank you so much guys and have a great day. Thank you. Thank you. And அடுத்தது வந்து படத்துடைய பாடல்களுடைய லிரிக் எழுதின அவங்கள வந்து மேடை கூப்பிட போறோம். லிரிக் ரைட்டர் ஷாம் தி பிரின்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். சோ ப்ரொடியூசர் ஷாம் அவர்கள், பிளீஸ் அவங்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பலத்த கைகளோடு அவர்களை வெல்கம் பண்ணலாம். ஷாம் தி பிரின்ஸ். அப்படின்னு ரெண்டு பேர் தான் சொல்லுவோம். ஒன்னு கடவுளை சொல்லுவோம், அடுத்தது வந்து டிரெக்டரை சொல்லுவோம். கடவுள் கூட ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு 10 மாசம் டைம் எடுத்துக்கிறாங்க. பட் ஆனா 10 நாள்ல வந்து படம் எடுத்த இயக்குனர் வந்து கண்டிப்பா சிறந்த இயக்குனர் தான். இப்ப அவரை மேடை கூப்பிட முடியா, கூப்பிடலாமா? வலது கை கடலுக்கு வணக்கம் ஆதி சந்திரன் அவர்கள். இதுக்கு மேல இறக்க முடியாதா? உடல்நிலை சரியில்லாம இங்க வர முடியாம இந்த விழாவை கற்பனையில பாத்துட்டு இருக்கிற என்னோட அம்மா பக்கம் முதல்ல நன்றி.
இந்த அரங்கத்தில் இருக்கிற என்னோட திரை சொந்தங்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் திரை ஜாம்பவான் எல்லோருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்படிதான் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறி நின்று பேசுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சின்ன பிள்ளைல ஒரு வாட்டி ஏறி நின்று மைக் இறக்க சொன்னேன். இன்னும் இறக்குங்க, இன்னும் இறக்குங்க, நான் கடுப்பாயிட்டேன், இனிமேல் குப்பிட தண்டா கடுப்பு படுக்க வச்சுட்டு போகணுட்டு போயிட்டாங்க. இந்த படத்தை பற்றி சொல்கிறதுலாம் நிறையா இருக்குது, எல்லோரும் மிக சிறப்பாக பண்ணினாங்க. இந்த படத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லணுன்னா, ரொம்ப நாள் என்ன இப்படி கூப்பிடாதீங்க இப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னோடய தம்பி ப்ரொடியூசர் ஷாம் குமார், இன்றைக்கி தான் தம்பின்னு சொல்கிறேன் நான், அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ரொம்ப நல்ல மனிதர், கோபம் எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப நல்ல மனிதர். இப்போ நான் உள்ளே வந்தப்போ பாக்யராஜ் சார் என்ன வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னு. அதுக்கு அங்கே வந்து சும்மா அந்த இடத்துல சொல்ல முடியாமல் சில பணிகளை மட்டும் சொன்னேன். உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். 80s பிறந்த எல்லோரும், இங்கே இயக்குனராக இருக்கிறவங்க எல்லோருமே பாக்யராஜ் சாரை பார்த்து தான் சினிமாவே கற்றுருந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு ஏகலைவன் போல, துரோணாச்சாரியார்கிட்ட போகாமல் எப்படி ஏகலைவன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரோ அந்த மாதிரி பாக்யராஜ் சாருடைய படத்தை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க. மெயினாக சொல்ல போனாக்க நம்ம ஹீரோனியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். 3 மணிக்கு விடிய காலம் 3 மணிக்கு ஸ்விம்மிங் பூலில் போய் குதிம்பேன். ப்ரொடியூசருக்கு எனக்கு ஆர்கியூமெண்ட், என்ன இந்த நேரத்தில் குதிக்க சொல்லிட்டீங்க அப்படி, இல்லை சார் துவிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை. அதுக்கு தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். எங்கள் ரெண்டு பேரோட ஆர்பியம் இந்த பார்த்துட்டு ஹீரோயின் வந்து நோ ப்ராப்ளம் நான் பண்ணுறேன்ட்டுச்சு. சரி பண்ண விட்டாச்சு, பண்ணிட்டு அடுத்து போயிட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு ஷவரில் போய் குளின்ட்டேன். அப்போ வந்து பண்ணாங்க, பயங்கர டெடிகேட், பயங்கர கோஆப்ரேட். அங்கே இன்னொரு கூத்து நடந்துருச்சு, என்னன்னா எனக்கு இங்கிலீஷ் பெருசாக வராது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க சாரி முந்தான வந்து ஃப்ரீயாக தான் விட்டுருக்கணும், ஒரு கட்டத்தில் எடுத்து சொருவிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. நான் மானிட்டர் பார்த்துட்டு பார்த்துட்டு பிரேனா ரிமூவ் ஒரு ஷேரி சாரி ரிமூவ் ஒரு ஷேரி விட்டேன் வாக்குனுச்சு. ஐயோ ஏன்டா கோவப்பட்டு, வீட்டில் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறமா அவங்க வச்சு பார்க்குறேன், ஓ அட்ஜஸ்ட் ஒரு ஷேரின்னு சொல்கிறதுக்குலாம் அப்படி சொல்லிட்டேன். அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன் எல்லா படத்துலையுமே இந்த மியூசிக்கில் லிரிக்ஸ்ல எல்லாம் தலையிடாமல் இருக்கவே மாட்டேன். ஒருவேளை டைரக்டர்கிட்ட போய் சொல்ல முடியாதனால என்னுடைய கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள்ட்ட அந்த கன்சல்டிங் பண்ணேன், இது இங்கே தப்பாக இருக்குது இது இப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் என் படத்தில் அந்த பிரச்சனையே இல்லை. கம்போசிங் பண்ணி இதுதான் வந்து சொன்னாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து லிரிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு கட்டமும் என்னால் இதில் இதில் இது சரியில்லை இது சரியில்லைன்னு எதுவுமே சொல்ல முடியல என் படத்தில். அந்தளவு மியூசிக் டைரக்டர் மிக சிறப்பாக ரெண்டு பேருமே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை படமாக்குனதே மியூசிக் டைரக்டர்ஸ் தான். அந்த விதத்தில் அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நான் நன்றி சொல்லணும். ஹீரோவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் பெரிய லெவலுங்க. என்னென்னா நான் நிறைய பேர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க சினிமாவில், சில பேருக்கு இந்த மூக்கு நெளிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், இவங்கெல்லாம் வசதியாக இருக்காங்களே கொஞ்சம் சின்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் ஹீரோ வந்து படத்துக்காகவே தன்னுடைய பாடியே மாற்றிருக்கிறாப்ல, நிறையா இந்த லெவல் வர்றதுக்காகவே தன்னுடைய பாடியை மாடிஃபை பண்ணலாம் வந்திருக்கிறாப்ல. அதுக்காகவே ஹீரோ வந்து எங்கேயோ போகணும், பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் எடிட்டர் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டாக கூட இருந்து, எடிட்டர் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் படம் பார்க்கக்குள்ளவே தெரியும், எடிட்டிங் ஒர்க்கு சினிமா நண்பர்கள் தான் அங்கே இருப்பீங்க, எடிட்டிங் ஒர்க்கு உங்களுக்கு தெரியும். கேமராமேனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, விஷுவல் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எப்படி கேமரா பண்ணியிருக்கிறாருன்றது விஷுவல் சொல்லியிருக்கோம். அவ்வளோ அருமையான இந்த மொபைலில் காட்டுவேன், மொபைல்ல காட்டுறப்ப முதல்ல கேட்கறது எல்லாமே யார் கேமராமேன், இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி எல்லாமே யார் கேமராமேன் இப்படிதான் கேட்டிருந்தாங்க. அதுவே அவருக்கான பெரிய ஒரு கிஃப்ட் தான். மற்றபடி இன்னும் சில பேர் பேச வேண்டியது இருக்கு, நிறைய பேர் பேசிட்டோம், ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம்னு சொல்லி இந்த படத்தை வெற்றி அடைய எல்லோரும் எனக்காக வேண்டிக்கிட்டு வெற்றி அடைய வேண்டிக்கிறேன். மேலும் இந்த படத்தை இந்த அளவு கோஆப்ரேட்டாக இருந்து மேனேஜர் சார் ரகு சாரும், ப்ரொடியூசர் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மார் ரகு சாரும், தென்னரசு சாரும் கூட இருந்து நைட் அண்ட் பகலா கூட இருந்து நல்லா பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். சார் ரகு சார், தென்னரசு சார்,
ஆமா நம்மளுடைய ஒர்க் போயிட்டு இருக்கக்குள்ள அவங்க வெளிவேலையெல்லாம் கவனிச்சுட்டே இருப்பாங்க பாருங்க. இப்ப கூட அவங்க வெளியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் அடுத்து நம்மளாம் சாப்பிடுறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த அளவு இப்ப எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த படம் நல்லபடியா வெற்றி அடைய உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுமாறு. என்ன முடியும்னா மொபைல்ல பார்க்காம இருக்கிறதே பெரிய வெற்றி தான், படத்தை தியேட்டர்ல பார்த்தாலே பெரிய வெற்றி தான். நன்றி சார், நன்றி சார். எல்லோருக்கும் இங்க வந்த எல்லோருக்கும் நன்றி. என்னோட உரையை தொட முடிச்சுக்கிறேன், நன்றி. ஸோ டோலா படத்தை பற்றியும் அதுக்கான வாழ்த்துக்களை சொல்றதுக்காகவும் அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் லுக் ரவிடி படத்தை பத்தியும் பேசுறதுக்காகவும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ஒரு நபரை தான் கூப்பிட போறோம். ஸோ சரண் ராஜ் அவர்களே அன்போடு பலத்த கைத்தட்டிலோடு மோடி கிடைக்கலாம் பேசுமாறு அழைக்கலாம். தூக்கலாமா மேல உங்க பர்மிஷன் வேணும், நிறைய பேசலாம் வந்த நான் ஜாகுவார் கொண்டுட்டாரு, சூப்பராக பேசினார் ஜாகுவார். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா டோலா படம் சூப்பர் ஹிட் ஆகணும், இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே. ஸோ நம்ம டைரக்டர் டோலா சார், டைரக்டர் ப்ரொடியூசர் டீம் எல்லாரும் நான் விஷ் பண்ணுறேன். இன்றைக்கி என்னையும் என் பையன் வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஷாம் சார், ரகுடு சொல்லிட்டு, அதில் அசோக் சொல்லிட்டு ஒரு டைரக்டரு. அவர் வந்து எனக்கு கதை சொன்னார், கதை சொல்லும்போது ஷாம் சார் வந்தார். கதை கேட்கும்போது, சார் நீங்களும் உங்கள் பையனும் சேர்ந்து நடிக்கிறீங்க, நான் நினச்சேன் அதுக்குமே நிறைய டைம் இருக்கேன், இப்போ தான் வந்துட்டுருக்கான் அவன், கொஞ்சம் நல்ல வரட்டோமே அப்புறம் பண்ணலாம். இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள். கதை கேட்ட உடனே சரி பண்ணலாம் சொன்னேன். ரிஷி கூட நடிக்கிறார் ஹீரோவா, பையன் நான் பையனும் ரிஷி ரெண்டு பேர் ஹீரோ, நான் ஒரு மெயின் கேரக்டர் நடிக்கிறேன். இந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்காக நான் அசோக்கும் நம்ம ஷாம் சாருக்கும் அந்த டீமுக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மேடையில் ஒரு விஷயம் நான் சொல்லிதான் ஆகணும், ஏன்னா எனக்கும் பாக்யராஜ் சாருக்கும் நடந்த ஒரு கதை. அது வந்து பாக்யராஜ் சார் அப்போ வந்து ரெட் ரோஸ் ஹிந்தி படம் ஷூட்டிங் பண்ணிட்டுருந்தாங்க. நான் பாரதிதாஸ் சார் பார்க்கறதுக்கு போயிருந்தேன், சான்ஸ் கேட்கறதுக்கு போயிருந்தேன். அப்போ பாக்யராஜ் சார் தான் எல்லா ஏ டு ஜெட் அவர் தான் இருந்தார். கையில் போய் ஸ்கிரிப்ட் பிடிச்சி அப்படி இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு டோப்பியை போட்டுக்கிட்டு நான் போய் அப்படி தமிழ் சார் வர்றது, நான் போய் சார் ஐ வாண்ட் டு ஆக்ட் இன் சார் ஆக்ட் டைரக்ஷன் கேட்டேன் சொல்லிட்டார். ஸோ பாக்யராஜ் சார் வந்து நான் எப்போ பார்த்தாலும் அவர் ரொம்ப கண்முள்ள அப்படியே அவர் அன்னைக்கு நடிச்சு அன்னைக்கு சொன்ன இருந்தார். ஏன்னா அவர் டென்ஷன்ல இருந்தார், ஷூட்டிங் பண்ணணுமா இல்லை பாரதிராஜ் சார் என்ன சொல்றாரு அது கேட்கணுமா இல்லை புதுசா என்ன மாதிரி நூறு பேர் வருவாங்க சான்ஸ் கேட்கறதுக்கு. அப்போ பாக்யராஜ் சார் வந்து எனக்கு அந்த சொன்ன வார்த்தை எனக்கு தப்பா தெரியல, ஆனா நான் எப்படியாவது நடிகனாகணுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுச்சது. பாக்யராஜ் சார் பத்தி சொல்லணும்னா ஹாலிவுட் இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் எங்கேனா நீங்கள் ஸ்கிரிப்ட் பாருங்க, அவர் மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணுற ஆளை நாங்கள் வந்து எங்கேயும் பார்க்க முடியாது, ஏன்னா ஒரு முருங்கை வச்சு படத்தை ஹிட் பண்ணவர் உண்டான முடிச்சு ஒரு முருங்கை படம் ஒரு முருங்கை காட்டிட்டு அந்த படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அவர் பியூட்டிஃபுல் டைரக்டர் டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட். அவர் இன்னொரு ஒருத்த டிநகரில் சார் வீடு வாங்கியிருந்தார், அப்போது பாரதிராஜ் சார் வந்து அவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் காரு கிஃப்ட் கொடுத்தாங்க சாருக்கு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்போ அங்கே இருந்தேன் பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா இன்னும் நான் வந்து ரோட்லேயே நடந்துட்டு இருந்தேன் ஃபுட்பாத்தில் சான்ஸுக்காக. அப்போ தமிழ் சார் வர்றது இங்கே பாலச்சந்திர சார் இல்லைன்னா இங்கே பாரதிராஜ சார் அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் பார்த்தேன் அவர் அந்த காரு வாங்கினது, அப்போ தான் சாமியிட கேட்டேன் ஐயா நமக்கும் ஒரு காரு கூடையா சொல்லிட்டு, ஏன்னா அவர் பட்ட கஷ்டம் அவர் வந்து இருக்கிற ஒரு டேலண்ட்டுக்கு அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டார். இன்னைக்கு எல்லாருமே அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இருக்கிற டீம் டோலா டீம் இருக்கு, டைரக்டர் இருக்காரு, இதில் யாரும் புதுசு கிடையாது, எல்லாருமே புதுசு தான்.
யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இஸ் அ டைரக்டர் ஆர்டிஸ்ட் ஹீஸ் அ மியூசிக் டைரக்டர் எனி திங். நான் டோலாவோட இது சாங் இது பார்த்தேன், இப்போ சாங் சும்மா நல்லா பண்ணுறாங்க, கேமரா ஒர்க் இஸ் வெரி குட் அண்ட் ஈவன் 10 டேஸ்ல எடுத்தேன்னு சொன்னாங்க. அது முடியலன்னு தெரியல எனக்கு, எப்படி எடுத்தாங்க 10 டேஸ்? பிகாஸ் 10 டேஸ் 1, 2, 3 சொல்லும் போது போயிடும். ஷூட்டிங் எப்படி பண்ண முடியும்? 2 ஹவர்ஸ் யூ நீட் 2 ஹவர்ஸ். தியேட்டரில் பொறுத்த படம் போடணும்னா 2 ஹவர்ஸ் நீங்கள் படம் எடுக்கணும்னா மினிமம் 50 டேஸ் வேணும். பட் அவங்க ஓகே, தட்ஸ் தேர் டேலண்ட், நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு ரிஷி இருக்கட்டும், நம்ம பையன் தேஜ் இருக்கட்டும், நம்ம புது டைரக்டர் அசோக் இருக்கட்டும், ஷாம் இருக்கட்டும், எல்லாருமே கஷ்டப்படுங்க. ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆல்வேஸ். அப்புறம் ஷாம் சார் இன்னைக்கு ரொம்ப ஓப்பனாக சொன்னார், 3 பேரை ஒரு எதிரிங்க சொல்லிட்டு. ஷாம் சார், உங்களுக்கு எதிரிங்க யாரும் இல்லை, நேரம் தான் உங்களுக்கு எதிரி, அந்த டைம் தான் உங்களுக்கு எதிரி, தவிர யாரும் உங்களுக்கு எதிரி கிடையாது. அவ்வளோதான், ஜஸ்ட் பிலீவ் யுவர் டைம், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா வரும். ஒன்ஸ் அகெயின் விஷிங் ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். அண்ட் நம்ம கஸ்தூரா சார் பற்றி நான் வந்து பேசணும், ஏன்னா இல்லைன்னா அவர் வந்து ஒரு மாதிரி, நம்ம ரெண்டு பேர் தெலுங்குல பேசுவோம் செல்ஃப் டைம், ரெண்டு பேர் ஒரே ராசி தான். அதனால ஏன்னா ஒரு நல்ல கதை கூப்பிடுவார், நல்ல கதை பண்ணுவார், அதில் முருளி ஹீரோ இருக்கும், இல்லை வேற யார ஹீரோ இருக்கும், ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும். எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பார், கூப்பிட்டு சரண்டா இந்த கேரக்டர் நீ பண்ணுற சொல்லிட்டு, பார்த்தா படத்தை முடிச்சு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார், படம் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு அட்வான்ஸ் எனக்கு கொடுப்பாரு. அந்த கேரக்டர் ராஜ்கிரண் யாரும் நடிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஐ லவ் ஹிம், ஐ காட் அ லவ்லி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஐ லவ் யூ ஆல். சினிமாக்காரங்க எல்லாமே வந்து ஜாகர், நான் வந்து அப்போ நான் ரோப் போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ ஜாகர் வந்து இவாஸ் வெரி அப்கமிங் ஃபைட் மாஸ்டர். அப்போ நான் 25 இயர்ஸ் பேக், நாட் டுடே. அப்போ ரோப் கட்டுறதுக்கே அது வேற மாதிரி இருக்கும் கட்டு, இப்போ கட்டு வேற எப்படி இருந்தால் ஹூல் குக்கில் இருக்கா, ஹூக் கிடையாது, கட்டினாங்கன்னா எங்கே போக முடியாது, நீங்கள் நடக்கவே முடியாது, அந்த மாதிரி கட்டுவாங்க அப்போ ஃபைட்டர்ஸ். ஸோ அது எல்லாம் இப்போ மாறிடுச்சு. ஸோ நான் திரும்பி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் பகிர சார் கிட்ட, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள் சார், உங்கள் டைரக்ஷனில் படம் பார்க்கணும் சார், ப்ளீஸ் சார், எனக்காக இல்லை, சினிமாக்காக இல்லை, இந்த மக்களுக்காக பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார், ஐ லவ் யூ சார், தேங்க்யூ. சினிமா மேலே உண்மையிலேயே ரொம்ப அக்கறை இருக்க தயாரிப்பாளர் ராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள், அப்புறம் தமிழ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவர், ட்ரிங்க்ஸு அப்படின்னாலே உடனே சருன்னு கோபம் வந்துடும், நம்ம ஜாக்குவார் தாங்க, அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதுக்கப்புறம் இப்போ தான் பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு நண்பர் சரண்ராஜ் அவர்கள், அவருக்கும் அவருடைய பையனுக்கும் இப்போ அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த டீம், ஆதிசந்திரன் டைரக்டர் உட்பட ஹீரோ ரிதீஷ் அவர், இன்னும் எல்லாருமே கொஞ்சம் புதுசு புதுசாக வேலை பார்த்துருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ரிஷியா, எல்லாருமே புதுசாக, மியூசிக் டைரக்டர்ஸ் அனில் மணி அவங்க, ஸ்டண்ட் மாஸ்டர் ஏற்கனவே பண்ணியிருப்பார் நினைக்கிறேன், நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா, கேமராமேனுக்கு இது ஃபஸ்ட்டு. ஆனால் படம் பார்க்கும்போது அப்படி தெரியல. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு, அதனால் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். கிறிஸ்மஸ்னால் எப்போவுமே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும், என்னென்னா இந்த இயேசுநாதர் சுயசரிதி வந்து எழுதுறதுக்காக ஒருத்தர்கிட்ட, அந்த எழுதுறவரோட படமும் வரையணும் அவர், அதனால் சின்ன வயசுலேருந்து அவர் ஜீசஸ் கடைசி பீரியட் வரைக்கும் படங்கள்லாம் வரையணும் அப்படிங்கும்போது, முதல்ல வந்து அந்த ஜீசஸ் குழந்தையாக இருக்கும்போது ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக நல்ல சிரித்த குழந்தை அப்பளுக்கு இல்லாத ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு குழந்தையாக வேணும்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு நல்ல குழந்தை கிடச்சிது, அதை வச்சுட்டு அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் எல்லாம் முடிச்சுக்கிட்டே வந்தார், கடைசியில் வருஷக்கணக்கில் எழுதிட்டுருக்காரு, அந்த படமெல்லாம் வரைஞ்சி எழுதிட்டுருக்காரு. லாஸ்ட் பீரியடு வரும்போது அவரை காமிச்சு கொடுத்து, அவர் டெத்துக்கு, ஜீசஸ் டெத்துக்கு காரணமாக இருந்தேன், அது வந்து ஒரு கொடூரமான ஃபேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரொம்ப காலம் தேடி தேடி கடைசியில் ஒருத்தர் கிடச்சார், அப்பா
அந்த கொடூரம் உன் ஃபேஸில் அப்படியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துனே அவன் சிரித்தான் அவனை வரைய ஆரம்பிச்சுன்னு. ஏன்னு இல்லை, குழந்தையாக இருக்கும்போது அப்பளுக்கு இல்லாத ஒரு குழந்தை வேணும்னே, அதே குழந்தையே நான் அப்படின்னா இவருக்கு ஒரே ஷாக். அப்படி இருந்த குழந்தையா இன்னைக்கு இப்படி ஆகிருக்குது அப்படின்னா, கால சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு மனிதன் எப்படி வேணால் மாற்றும் அப்படிங்கிறது ட்ரூ இன்சிடென்ட்டில் எழுதியிருந்தது. ஸோ அதனால் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே உடனே டக்குன்னு மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மைண்டுக்கு வந்தது. அவர் தயாரிப்பாளரை பற்றி ராஜி சார் ரொம்ப இதாக சொல்லிட்டார், பூ போல பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. தயாரிப்பாளர்களை நம்மளும் பூ போல பார்த்துக்கிறோம். எனக்கு இருந்த சில தயாரிப்பாளர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து எல்லாத்தையும் பூ போல பார்க்குற தயாரிப்பாளர் இருந்தாங்க. நான் தூரம் நின்று வச்சுன்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்துக்கு யாருன்னா சிஎம் நஞ்சப்பன்னு கோயம்புத்தூர்காரர். அவர் ஊர்லேயே வந்து நான் கேரம் போர்டு ஆட்டிருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் எடுத்து கலை இருந்த காணிக்கை நாடகம் பண்ணுறோம்னு சொல்லி போர்டு வச்சுருக்கோம். ஸோ நிறைய நாடகமெல்லாம் போட்டுக்கிட்டு எப்போ பார் லாஸ் பண்ணிட்டே இருப்பார். அவங்க அம்மா பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு காய்கறி விற்று, அவங்க 70 வயசில் கூட 75 வயசில் கூட அவங்க வந்து போய் மார்க்கெட்டில் போய் காய்கறி வந்து தலையில் கூடையில் சுமந்துட்டு வந்து அவங்க ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த வயசில் கூட கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஆனால் இவர் கலை இருந்த காணிக்க நாடகம் பண்ணோம்னு சொல்லிட்டு இது நாடகம் நடத்திக்கிட்டு ரிகார்ட் டான்ஸ் நடத்திக்கிட்டு இதுலேயே எல்லாம் காசு விட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் 10வது கொஞ்சம் காசு வந்து சென்னைக்கு வந்தப்போ ஒரு படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஒரு படம் எடுத்து அதுலேயும் மொத்தமாக எல்லாத்தையும் விட்டார். அப்புறம் கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆகி உட்காண்டிருந்தார். அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் என்ன, நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் பாக்கியம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கூட என் பையனுக்கு, பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரி கண்டிப்பாக பண்ணிக்கூட அந்த அம்மாவுக்காவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் தூரம் நின்று போச்சு பண்ணேன். அது டிஸ்கஷனில் என்ன நடக்குன்னா, இவர் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாள், டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது நான் இப்படி இருப்பேன், கதவு இப்படி இருக்கும், அசிஸ்டண்டெல்லாம் இப்படி உட்காந்துருப்பாங்க எடுத்தாப்புல, நான் இப்படி பேசிகிட்டு இருப்பேன், ஒரு நல்ல சீன் சொல்லிட்டு இருப்பேன், ரியாக்ஷன் இருக்காது, என்னடா அசிஸ்டண்ட்டு ரியாக்ஷன் காணும். அப்புறம் திடீர்னு மறுபடியும் ஏதோ பேசும்போது அது கை இப்படின்ற இப்படி இறக்கிடுவான். அப்புறம் ஏதோ 2-3 தடவை அதே மாதிரி பார்த்தேன், ஏதோ கை காமிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தேன். ப்ரொடியூசர் கொஞ்சம் கதவு திறந்து வச்சுட்டு அவர் என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து டைம் ஆகிப்போச்சு, எல்லாத்துக்கும் அந்த டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அதனால் நான் டிஸ்கஷன் இருக்கும்போது உள்ளே வந்த சண்டைக்கு போ வருவேன்ட்டு கதவு பாதி திறந்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறாரு. அதுக்கு ஒருத்தன் இப்படி கை அமைக்கிறான் கீழே இப்படி, என்னன்னா அவர் கோழியான், இன்னொருத்தர் இப்படி இப்படிங்கிறான் நண்டு, அப்புறம் ஒருத்தர் இப்படி இப்படி இப்படிங்கிறான் என்னன்னா மீன். அப்புறம் இது கேட்டதுதான் சொன்னாங்க, நான் சொன்னேன் அவரை கூப்பிட்டு ப்ரொடியூசர் கூப்பிட்டு அவனுக்கு ஏதாவது ஒழுங்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருந்துக்கிட்டு இப்படி வந்து அவனுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறது வந்து இப்படி கெடுத்துருக்கீங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்னோன்னே ஏன் வந்து எங்களை பூ போல பார்த்துக்கிற ப்ரொடியூசரும் இருந்தாங்க, நாங்களும் அந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து அவர் கஸ்தூராஜா கூட சொல்லும்போது சொன்னார், 10 நாள் எடுத்துருக்காரன் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக கூட வேலை பார்த்து இது பண்ணணும்னு. உண்மையாக அதுதான், ஏன்னா ப்ரொடியூசர்களுக்கு வந்து ரிஸ்க் இல்லாத அளவுக்கு நம்ம படம் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் படம் பண்ணதெல்லாம் பெரும்பாலும் ஏவிஎம் ஒன்று தான் பெரிய கம்பெனியாக இருந்தது. அதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லாம் முதல் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவங்க கணக்கு எழுதுகிறவங்க இப்படியெல்லாம் வேலை பார்த்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டு இருந்தேன். இதில் நம்ம டைரக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு சிரிச்சுக்கிட்டேன், என்னென்னா சாரி மேட்ரு தான் ஆதிசங்கர் ஹீரோயின் பேர் சொல்லி பிரேர்னா பேர் சொல்லி ரிமூவ் சாரி ரிமூவ் சாரி நல்ல வேலை கட்டி சொன்னார். எங்கேயோ தூரமாக இருக்கவங்கிட்ட அது கொஞ்சம் நாகரிகமாக சொல்லணும், பக்கத்தில் போய் ப்ளீஸ் ரிமூவ் ஒரு சாரின்னு சொல்லியிருந்தேன் வை என்ன ஆயிருந்திருக்கும் பாருன்னு ஓடி விட்டுருக்கேன் அந்த பொண்ணு. அதான் அவர் சொல்லும்போது என்ன, நல்ல வேலை அவருடைய நல்ல நேரம் சத்தம் போட்டு தூரமாக இருந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு படம் சிறப்பான முறையில் 10 நாள் செஞ்சது அப்படிங்கிறது ப்ரொடியூசர் அவர் ராஜன் சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசரை காப்பாற்றி கொடுக்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய மேட்ரு. அப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது எல்லோரும் சொன்னாங்க, அதே தான் நானும் சொல்ல விரும்புகிறேன்,
என்ன அப்படின்னா, அவர் ஒரு விஷயம் அவரை பாராட்டலாம், வந்துண்ணி அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொன்னார். யார் துரோகம் பண்ணாங்களோ யார் காரணமோ அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொன்னார். அந்த நன்றி சொன்னது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அதை வந்து அப்படி எடுத்துக்கணும். ஏன் நம்ம இப்படி சொல்லிட்டாங்களேன்னு, அதே தான் சரண்ராஜன் சொன்னார், பாக்யராஜ் இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்து நம்ம நடிகராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வைராகியமாக வந்து எடுத்துக்கணும். ஏன்னா எதிர்ப்புகள் அதெல்லாம் வரும். இப்போ கப்பல் வந்து சேஃபாக நிற்கணும்னா துறைமுகத்தில் என்ன சேஃபாக நின்றுருக்கும், ஒன்றும் ஆகாது. ஆனால் கப்பல் கட்டணுக்குரிய இது வந்து அர்த்தம் அது இல்லையே, அது போனால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து போராட்டம் தான் வாழ்க்கை. அதனால் அவர் போராடி போராடி தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் அவங்க ஃபேமிலியை பற்றி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஃபேமிலி இல்லைன்னா, ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து இவர் இங்கே சந்தோஷமாக படம் பண்ணுறாருன்னா, அது ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து இவரும் அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணும், அவங்களும் இவரை சந்தோஷமாக வச்சுருக்கணும். அதனால் அவங்களுக்கு ஒரு தனி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன், நன்றியும் சொல்லிக்கிறேன். அடுத்த படமும் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி, இந்த ரகுடுவா ரகுடு அதை பற்றி சொன்னார், அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சரண் சன்னு தான் நடி, ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறீங்க இல்லையா, அது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சரண்ராஜ் சொல்லும்போது, எத்தனையோ வருஷம் சிவப்பு ரோஜாக்கள் டைமில் வந்து பார்த்ததை வந்து இன்னும் மைண்டில் வச்சுட்டுருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்குள்ள இருக்குது. அந்த நேரத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்தா அவர் வந்து ஷூட்டிங் அப்போ வந்து பார்த்துருக்கக்கூடாது. அவர் டைரக்டர் ஆஃபீஸில் போய் பார்த்துருந்தாருன்னா வேறு, அங்கே ஆஃபீஸில் நான் இருந்திருந்தேன்னா அது கேட்டுக்கிறதுங்கிறது வேறு. ஆஃபீஸில் இருக்கும்போதே டைரக்டருக்கு ஒரு வேலையில் இருக்கும்போது இப்படி யாரோ சான்ஸ் கேட்டு வந்தாங்க ஏதாவதுன்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லி நானே வாங்கி கேட்டிருக்கேன் நிறைய தடவை. ஏ நாங்கள் என்ன வேலை பார்த்துக்கேன் சும்மா அப்படி இப்படின்னு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்பாரு. சாதாரணமாகவே அப்படி கத்துறவர் இவர் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேட்டானே, நான் போய் இவரை கூப்பிட்டு போய் விட்டா என்ன ஆகும், எனக்கு தான் முதல் அடி விழுவோம். அதுக்கப்புறம் கார் பிரசன்ட் பண்ண பற்றி சொன்னார். உண்மையிலேயே அது சிவப்பு ரோஜாக்களுக்காக, சிவப்பு ரோஜாக்கள் இல்லை கைதின் டைரி அந்த படத்தில். என்னென்னா அது வந்து முதல்ல டாப் டக்கர்னு ஏதோ பேர் வச்சு எங்கள் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி படம் வந்து ஒரு 5000 அடி வரைக்கும் எடுத்துட்டார். எடுத்துட்டு அப்புறம் தான் திடீர்னு கதை சிவப்பு ரோஜாக்கள் மாதிரியே கதை இருக்குது அப்படின்னு சொல்லி கமல் சாரும் ஃபீல் பண்ணிக்காரு, எங்கள் டைரக்டரும் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னடா அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் போய் அப்புறம் பாம்பேயில் வரத்தப்போ பாட்டுரே அப்செட்டாக இருந்தார், என்னென்னா அப்படி டாப் டக்கர் 5000 அடி எடுத்து நின்று போச்சியா. அப்புறம் இங்கே வேறு இந்த கிழக்கே பூமுறையில் வேறு இங்கே எடுத்தேன், தர்மேந்திரன் அந்த ஆள் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அதுவும் படம் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டி வந்துருச்சு. என்னென்னா தர்மேந்திரா அவங்க பையன் அதுக்கு முன்னாலேயே ஒரு படம் நடித்து ரிலீஸ் ஆகிடுச்சு, சனி தொழில் தானே. அவருக்கு வந்து அவன் ஹார்ஸ்லாம் ஏகப்பட்ட சர்க்கஸ் எல்லாம் பண்ணி பிரமாதமாக பெரிய ஹீரோவாக ஒரு படத்துலேயே வந்து பெரிய பேர் வாங்கிடுச்சு. இப்போ நம்மளில் வந்து கிழக்க முறையில் கழுது மேலே உட்காரிச்சு வந்து கொண்டு வரணும். இப்போ எப்படி தர்மேந்திரா ஒத்துக்குவார் தம் பையனை வந்து கழுது மேலே? அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், ஒன்று கதையை மாற்றுங்க, இல்லைன்னா ப்ரொடியூசருக்கும் காசு கொடுத்தாரா, என்ன செலவு பண்ணாரோ டைரக்டர் உங்களுக்கும் காசு கொடுத்தாரா, படத்தை ட்ராப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அதில் வந்து பயங்கர அப்செட்டாக எங்கள் டைரக்டர் பாட்டிருந்தார், இங்கே டாப் டக்கர் இப்படி ஆகிப்போச்சு, கிழக்கை முறையில் இப்படி ஆகிப்போச்சியா இங்கே ஹிந்தியில் அப்படின்னாரு. அப்புறம் பரவாயில்ல சார் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பண்ண முடிஞ்சா பண்ணலாம், நீ எங்கேயே வரப்போகிற முந்தான முடிச்சாலே இப்படி பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்குன்னாரு. என்னைக்கு இருந்தாலும் உங்கள் ஃபஸ்ட் அடி தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கதையை கேட்டேன். கதையை கேட்டுட்டு அப்புறம் தான் இல்லை வேறு கதை பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைதியின் டைரி அந்த கதையை வந்து பண்ணி அவருக்கு பண்ணி கொடுத்தேன். நான் கதை பண்ணுறேன்னு சொன்னதுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களே ஃபோன் பண்ணி எல்லாருமே வந்து, சார் நாங்கள் ஒரு என்ன பேசினோமோ அந்த அமௌண்ட்டை விட ஒரு 20% நான் கூட போட்டு கொடுத்துறேன் சார், ஏன்னா அவர் தான் கதை பண்ணுறாரு கேள்விப்பட்டோம் அப்படின்னு. எங்கள் டைரக்டர் ஒரே ஷாக், என்னையா நான் கேட்காமையே எனக்கு 20%ன்னு சொல்லி இப்படி ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி. அப்போ தான் அவர் வந்து இந்த காரை கொண்டு பிரசன்ட் பண்ணார். என்னென்னா அவர் முதல் நாள் தான் வாங்கியிருந்தார், அப்புறம் என்கிட்ட கொண்டு இந்த கார் நீ வச்சுக்கோன்னு ஃபாரின் கார் என்கிட்ட கொடுத்தாரு. அப்போ நான் சொன்னேன் ஒன்றும் பேசலை, எல்லோரும் இருக்கும்போது கொண்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என் டிரைவர் வந்து காரை எடுத்துகிட்டு போய் சார் வீட்டில் நிறுத்திட்டு சாவியை வந்து அங்கே வச்சுட்டு வா அப்படின்னாரு.
என்ன ஏன் கார் நல்ல காஸ்ட்லியான கார் தான் ஏன் அப்படின்னாரு. சார் உங்கள் ஒய்ஃபு குழந்தை கூட ஒரு நாள் கூட ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டீங்க, நேற்று வாங்கிட்டு இன்றைக்கி எனக்கு கொடுத்தீங்கன்னா இப்படி இருக்கு அவங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு வேணா வேறு வண்டி வாங்கிக்கிறேன் இந்த வண்டி வேண்டாம் அப்படி சொல்லி அடுத்த நாளே அதை வந்து அவர் கொடுத்துட்டேன் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பின்னால் வேறு வண்டி வாங்கிட்டேன். ஸோ அந்த படம் பண்ணும்போது அதெல்லாம் அந்த நிகழ்வுகள்லாம் சந்தோஷமாக இருந்தது. ரித்திஷ் அவர் சொல்லும்போது ரிஷி அவர் சொல்லும்போது ஸ்டண்ட் மாஸ்டர் பேசும்போதுன்னு சொல்லிட்டு இருந்தார், என்னென்னா சார் எதுவுமே டூப் வேண்டாம் நானே இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது வந்து நீங்களே பண்ணலாம், வீரம் பாராட்டப்பட வேண்டியது, ஆனால் விவேகமுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எது செய்ய முடியுமோ அதை செய்யணும் ஹீரோஸ். சில நேரங்களில் ஸ்டண்ட்டால் தான் செய்ய முடியும்னு ரிஸ்க்கான ஒன்றை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கடி அதுதான் சொல்லுவார், உட்கார் உட்காருங்க அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஏன்னா உன்னை நம்பி ப்ரொடியூசர் இருக்காரு, ப்ரொடியூசர் மட்டுமல்ல எத்தனை பேர் உன்னை நம்பி டெக்னீஷியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதனால் தேவையில்லாமல் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஏன்னா அவர்கிட்ட பாபு எண்ணுயிர் தோழன் பாபு ம் எங்கள் டயர் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வந்து பாம்கோ ஹோட்டலில் நான் மீட் பண்ணேன், எங்கள் டயர் ஏதோ பார்க்க போகும்போது அப்போ அந்த பையன் டயர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல. அப்போ என்கிட்ட வந்து எங்கள் டயர்ட்டு, யோ ராஜன் நான் நல்ல வேலை நீ வந்தியா உன்னை பார்த்துன்னு ஞாபகம் வருது, யோ உன்ன மாதிரியே அவன் வந்துடுவாயா இந்த பையன் அப்படின்னு சொல்லி அந்த பாபு இன்ட்ரடியூஸ் பண்ணார் எனக்கு. அவ்வளோ கெட்டிக்காக இருக்கிறேன் நிஜமாக உன்ன மாதிரியே அவன் வரப்போகிறான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நானும் வாழ்த்துக்கள்லாம் சொன்னேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு, ரெண்டாவது படம் மூணாவது படமும் அடிபட்டவன் அப்புறம் அப்படியே படுத்து கிடந்தான், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நானே வீட்டுக்கெல்லாம் போய் அவன் ரொம்ப அப்செட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்த்து, யோ நீ எந்திரிச்சு நடக்க முடியலன்னா பரவாயில்ல நான் எதாவது கதை சொல்கிறேன் நீ எதாவது சீன் திங்க் பண்ணிக்கோ, சும்மா இருக்கோன்னு நினைக்கிறேன் என்ன சும்மா உட்காந்துருந்து இதையே நினச்சிட்டு இருப்பேன், அதனால் நான் எதாவது கதை சொல்கிறேன் நீ எதாவது சீன் திங்க் பண்ணு, ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட ஏதாவது ஃபோன் பண்ணினா நான் வர்றேன் வந்து என்னென்னு கேட்டு போகிறேன், உனக்கு மைண்டு கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லைன்னு இதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஓவராக இருக்கும் நான் நடக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலெல்லாம் பார்த்து அப்புறம் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அது அவ்வளோ ரிஸ்க்கு, நம்ம வந்து ஃபைட் பண்ணுறதுங்கிறது அல்ல, அது ஸ்டண்ட் ஆளுக்கு செய்ய வேண்டியது சில விஷயங்களை வந்து அது அவங்ககிட்டே சொல்லலாம். நான் மாஸ்டர் பாட் இதில் வந்து இந்த பொண்ணை வந்து கயிறெல்லாம் கட்டி ரொம்ப சேஃபாக தான் எல்லாமே பண்ணியிருக்காரு, ஏன்னா அந்த கதைப்படி பேய்ங்கிறது அப்படி மேலே போகிறது வர்றதுங்கிறது மாதிரி சில சர்க்கஸ் எல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேமராமேன் அவர்களும் ரொம்ப சிறப்பான முறையில் வந்து எடுத்திருந்தாங்க. அப்புறம் பாட்டு அப்படி தான், அந்த ஃபஸ்ட்டு பாட்டு ஓப்பனிங் போட்டாங்க அந்த பாட்டு நல்லாவே இருந்தது. ரெண்டாவது வந்து சிச்சுவேஷன் சாங் மாதிரி போயிடுச்சு, ஃபஸ்ட் சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து ரெண்டாவது படம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா இருக்கும்போது ரொம்ப அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன், சரண்ராஜ் அவர்களுக்கும் அவங்க பையனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். நீங்கள் மேலும் மேலும் உங்கள் இந்த யூனிட் இருக்கிறவங்க எல்லாருமே, ஏன்னா ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அதுவும் பத்து நாள் எடுத்திருக்காங்க, அதில் நிறைய நியூ ஃபேஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக வந்து அந்த பத்து நாளில் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்கிரிப்ட் ஆதிசந்திரன் அவர்கள் வந்து ஸ்கிரிப்டை கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தா தான் வந்து இது பண்ண முடியும், அதே மாதிரி பிளானிங்கும் பக்காவாக இருந்தால் தான் பத்து நாளெல்லாம் முடிக்க முடியும். உங்களுக்கு லொக்கேஷன் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சில நேரங்களில் வந்து படம் வந்து சில நேரம் நம்ம கையில் கிடையாது எந்த படத்தை எவ்வளோ நாளில் முடிக்கிறதுங்கிறது, சில படங்கள் வந்து சில கதையை பொறுத்து இருக்குது. நான் சீக்கிரமாக முடித்த படம் விடியும் வரை காத்துரு, அது ஒரு 37 நாள் 38 நாளில் முடிச்சிட்டேன். முந்தானம் முடிச்செல்லாம் வந்து எனக்கு 75 நாள் ஆகிப்போச்சு கோபியிலேயே. இங்கே சில டிஸ்ட்ரிபியூட்டரெல்லாம் தமாஷ் பண்ணி சரவண சார் கெண்டல் அடித்தாங்கன்னு சொன்னார், என்ன 100வது நாள் அங்கேயே முடிச்சுட்டு தான் வருவார் போலுக்கு, விழா கொண்டாடிட்டு தான் வருவார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என்னென்னா இந்த தவக்கலாம் அவனுக்கு தமிழ் தெரியாது. அவன் கிட்ட வந்து நடிக்கணும்னு சான்ஸ் கேட்டு வந்த அருணாச்சல் ஸ்டுடியோவில் அப்போ வந்து அவங்க என்னடா தெரியும்னா டான்ஸ் ஆட தெரியும் அது இதுன்னெலாம் சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, நானும் நீ தமிழ் தெரியாமல் இருக்கிய கொஞ்சம் தமிழ் கற்றுக்கோடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். முந்தானம் பிடிச்சப்போ அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டேன். அவனுக்கு நான் ஒரு தடவை தெலுங்கில் பேசி தெலுங்கில் அவனுக்கு புரிய வச்சு தெலுங்கில் பர்ஃபார்மன்ஸ் அவனை பண்ண வச்சுட்டு அப்புறம் அசிஸ்டன்ட்டுக்கு விட்டு தமிழ் சொல்லிக் கொடுங்க அப்படிம்பேன். ஸோ அவன் ரெடி ஆகி வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகும், ஊர் வச்சு கான்சன்ட்ரேஷனே பண்ணாது, விளையாட்டுத்தனமாகவே இருந்தது. ஏன்னா அவன் நடிக்கிறதுக்கு
அது நடிக்கணும்னு வரல. அவங்க அக்கா கலா ரஞ்சினி தான் வந்தது அந்த ஆடியோ இது அப்போ செலெக்ஷன் அப்போ வந்தது. அப்போ கூட வந்து பனியன் போட்டுக்கிட்டு டிஷர்ட் ஏதோ போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு வந்தது. அப்போ கலா ரஞ்சினி கொஞ்சம் லுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது யாருமானே என் தங்கச்சின்னு சரி இதை போய் பாவாடை தவணி போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது முழிக்குது இப்போ பெப்பன்னு அப்புறம் சரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அது புதுசுங்கிறதுனால அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் ஏன்னா நடிக்க வர்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அதை கூப்பிட்டு அப்புறம் நடிக்க வச்சு அது டேக் வாங்கிட்டே இருக்கும். இன்னொரு பையன் இருக்கான் சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிட்டு இருந்தான் கை குழந்தை சுஜி. கை குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்லி நடிக்க வைக்க முடியும்? அதான் எப்படா சிரிக்கும், அதான் எப்படா திரும்பும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப யோசனை பண்ணி யோசனை பண்ணி எடுக்க வேண்டியது. ஒரு பையன் சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான் அவங்களோட சொல்லுவார் நல்ல டைலாக்கு என்னென்னா லேட்டாக வருவான் வாங்க சார் இப்போ தான் உங்களுக்கு பேர் மணி அடிக்கிற சத்தம் இப்போ தான் கேட்டதா அப்படின்னா இல்லை நேற்று தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அதனால் கொஞ்சம் அசதியாக இருப்பீங்க அதனால் நேரத்தோடு வரமாட்டீங்கன்னு நீங்களே லேட்டாக தான் வருவீங்கன்னு எங்கள் ஆயா சொல்லிச்சு அப்படிம்பா. அவன் வந்து நிற்கி நிற்பான் கிளாப் அப்படின்னா கிளாப் எழுந்து வைப்பாங்க அந்த கதவுக்கிட்ட நின்றுருப்பான். அதுக்கப்புறம் நான் டே பின்னால் அந்த அட்மாஸ்பியர் அதை சரி பண்ணிக்கோ அது சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் அப்படின்னு அடிச்சுட்டு போனால் அவன் தூங்கிட்டு நின்றுருப்பான். அந்த கேப்லேயே அவன் தூங்கிடுவான். ஏய் என்ன நான் நானே சொன்னேன் மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்குவேன் அப்படியே என்ன ஒன் நேரத்துக்கு கூப்பிட்டுறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட சண்டையாக போட முடியும். ஸோ அந்த மாதிரி படம் எடுக்கிறதுல சில படங்களில் வந்து இவ்வளவு காமெடி இவ்வளவு ஸ்கேலாக இருக்குது. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து காசு முழுங்கணும். அது எப்போ முழுங்கணும் என்னங்கிறது யாருக்கு தெரியாது. காசு எடுத்து முழுங்கினா தான் உண்டு. நான் பிரேக் டைமில் வந்து அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லி அது கொஞ்சம் காசு முழுங்குற சாட்டு எப்படியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். போய் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் இன்னும் அந்த சாட்டு ஓட்டு இல்லை சார் அது சரியாகவே எடுக்க மாட்டேங்குது எடுக்குது கீழே போட்டுது எடுக்குது கீழே போட்டு. அப்புறம் நான் கொஞ்சம் தேன் வாங்கிட்டு வரேன்னு தேன் வாங்கிட்டு வந்து அந்த காசில் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு வாயில் கொடுத்தேன். அது தேன் ஒன்று நல்லா இனிப்பாக சாப்பிடுது. மறுபடி கொஞ்சம் தேனை ஊற்றி கீழே வச்சுட்டேன் காசை. அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கேமரா ஸ்டார்ட்னு சொல்லிவிட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ஆட்டோமேட்டிக்காக வாயில் வச்சுது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் சமயத்துக்கு மைண்டு ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கு. சில நேரங்களில் ஒர்க் பண்ணும் சில நேரங்களில் பண்ணாது. அதனால் படம் எடுக்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன நாட்கள் ஆகிறதுண்டு. ராஜன் சார் கடைசி சொன்னார் இல்லையா சின்ன படம் பெரிய படம் கிடையாது நல்ல படம் என்னவோ அதுதான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நான் தான் சொல்லுவேன் பைரசி அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அது தப்பு தான். இருந்தாலும் நம்ம நல்ல படம் எடுத்தோம்னா கண்டிப்பாக அது வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து படங்கள் ஓடும். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு எப்போ அசுரன் மாதிரி படங்கள்லாம் வந்து 75வது நாள் போஸ்ட் ஒட்டிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 50 நாள் 70 நாள்லாம் இப்போ போஸ்ட் ஒட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அந்த மாதிரி. ஸோ இது 10 நாள் எடுத்த படம் கண்டிப்பாக இதுவும் ஒரு 50 நாள் போஸ்டர்லாம் ஒட்டுற அளவுக்கு படம் ஓடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அட்வான்ஸ் நல்வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த பிரியா பொண்ணு இந்த தூபாளனி இவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிக்கிறேன். பிரியா என்னை படுத்தி எடுத்துருச்சு 9:30 வாங்கன்னு சொல்லிச்சு. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு கேளுங்க. ஸோ அவங்களும் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செய்கிறாங்க. ஸோ பத்திரிக்கையாளர் நண்பர்கள் கஸ்தூர் ராஜா கேட்ட மாதிரி படத்துக்காக என்ன செய்யணுமோ செய்யுங்க. மற்றபடி இங்கே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் போனதில் நான் பேசுனதில் வந்து இங்கே முதல்ல ஸ்டார்ட் ஆகலை எனக்கு தெரியுது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஆந்திராவில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா சரி அவங்கெல்லாம் போட்டாங்க நம்மளும் கொஞ்சம் போடுவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து எனக்கெல்லாம் வந்து அவங்க தான் மெயின் காரணமாக இருந்தாங்க ஊடக நண்பர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ அதனால் எங்களுடைய இது அந்த உறவு நல்லபடியாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை படத்துக்கு வெற்றிக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம்.